மொழி தமிழ் என்று பேச எந்த தலைவன் இந்த நாட்டில் இருக்கான் சொல்லு. எந்த தலைவன் தமிழ் மொழி குறித்து, தமிழ் மொழியின் தேவை குறித்து, தாய்மொழி கல்வி குறித்து யார் பேசுவார்? பழந்தமிழ் நாட்டில் பைந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை. இழந்த உரிமையை எழுதிட தடுக்கும் இளைஞரின் முகத்தில் அறை என்கிறார் பாவலரேறு பெருஞ்சித்திரனர். இங்க தமிழ்ல படிக்க முடியுதா? படிக்க முடியுதா? தாய்மொழி கல்வி என்பது தாய்ப்பாலுக்கு இணையானது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். தாய்ப்பாலுக்கு இணையானது தாய்மொழி கல்வி, அதை கொடுக்க மறுப்பதென்பது ஒருவித தேச துரோக குற்றம் என்கிறார். எவ்வளவு பெரிய தேச துரோக குற்றத்தை செய்யறோம்? தாய்மொழியில் படிக்கிறவனெல்லாம் படைக்கிறான், தாய்மொழியில் படிக்காதவன் பயன்படுத்துகிறான். உலகில் நோபல் பரிசை வென்ற அத்தனை பேர் அறிஞனும் தாய்மொழியில் கற்றவன். உங்களை மறந்து நீங்கள் உறங்குகிற போது உங்களுக்கு எந்த மொழியில் கனவு வருகிறதோ அதுதான் உங்கள் கல்வி மொழி. நீங்க இங்கிலீஷ்ல உங்களுக்கு கனவு வந்ததுன்னா நீங்க யாழ் இல்லை, நீங்க சோரம் போயிட்டீங்க, என்ன மாறிட்டீங்க, உங்க மரபணும் மாறிவிட்டது, நீ யாழ் இல்லை. ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் தனித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரம் அதான் அதான் போவதோ.